வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போனா கோல்ட் டெஸ்டிங்கை பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு டாப்பிக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அதே டாபிக் தான். அண்டு வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் ஃபோன் கால்ஸ் பேசியிருந்தாங்க, போர்ட் லெவல் கம்ப்ளைண்ட் எப்படி பார்க்கறது. ஸோ போர்ட் லெவல் கம்ப்ளைண்ட் போக முன்னாடி ஒரு பேசிக்காக பார்க்க போறோம். ஓகேங்களா? ஏன்னா போர்ட் லெவல் கம்ப்ளைண்ட் எடுத்தோன்னே இல்லாமல் போர்ட் லெவல் கம்ப்ளைண்ட்டாக இருக்குன்னா இருக்காது. ஸோ அதுக்கு ஒரு டெஸ்டிங் இருக்குது. அந்த டெஸ்டிங்கை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அது போர்டு கம்ப்ளைண்ட்டாக இல்லை வேறு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்டாலும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேண்ணா? ஸோ இப்போ இருக்க நீங்கள் எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனை டிஸ்மேண்டில் பண்ணி அசம்பிள் பண்ணிடுவீங்களா? ஸோ எந்த மாதிரி ஃபோன் கொடுத்தாலும் டிஸ்மேண்டில் பண்ணி அசம்பிள் பண்ணிடுறீங்க. ஓகேண்ணா? அதே மாதிரி வந்த ஃபோன் எல்லா ஃபோனும் டிஸ்மேண்டில் பண்ணிடணுமா? பண்ணக்கூடாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஓகேண்ணா? ஏன்னா சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்டாக தான் இருக்கும். ஓகேண்ணா? அந்த கம்ப்ளைண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிங்ஸில் போய் செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங்ஸை மாற்றி வச்சிருப்பாங்க சின்ன பிள்ளைங்க கிராமத்தில். ஸோ அதை சவுண்ட் எஃபெக்ட்டு கொஞ்சம் மாற்றிக்கலாம். இல்லைன்னா ஆட்டோ பிரைட்னஸ் வச்சுருவாங்க, ஆட்டோமேட்டிக்காக பிரைட்னஸ் சேரும் குறையும். ஓகேண்ணா? அப்போ அதை ஆஃப் பண்ணாமல் போதும், இது அவங்களுக்கு கம்ப்ளைண்ட்டாக தெரியும். ஓகேண்ணா? ஹெட்ஃபோன் ஜாக் அதே மாதிரி தான் இருக்கும். சம்டைம் பார்த்தீங்கன்னா லோகோவில் இருந்துகிட்டே இருக்கும். ஃபோன் ஒரு வாட்டி சுவிச் ஆஃப் பண்ணி போடுங்க, இல்லை டஸ்ட் இருந்தால் அந்த இடத்துல க்ளீன் பண்ணாலே போதும். ஓகேண்ணா? ஏன்னா ஒரு 50,000 ஃபோன் வாங்கியிருப்பாங்க, 20,000 ஃபோன் வாங்கியிருப்பாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனை டிஸ்மெண்ட் பண்ணிடக்கூடாது. ஓகேண்ணா? ஸோ டிஸ்மெண்ட் அசம்பிள் பண்ணிடுங்க. எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ் தான் செக் பண்ணி பார்த்துருவீங்களா? ஸ்பீக்கரு, மைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா A to Z நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க. ஒரு ஃபோன் அதை வந்து ரிமூவ் பண்ணுற முன்னாடி அவன் நல்லா இருக்கா நல்லா இல்லை ஈஸியாக நீ செக் பண்ணி பார்த்துருங்க. ஓகேண்ணா? ஸோ அதை நம்ம செக் பண்ணிடலாம். செக் பண்ணிவிட்டு அதை சேஞ்ச் பண்ணிடலாமா? மைக்காக இருக்கட்டும், சார்ஜ் பின்னாக இருக்கணும், பேட்டரியாக இருக்கணும், டிஸ்பிளேயாக இருக்கணும், A to Z எஸ்டர்னல் பார்ட் சொல்லுவாங்க. எஸ்டர்னல் பார்ட் ஆல்ரெடி சொன்னாங்க, நம்மளால ஒரு பொருளை ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியுமோ அதான் எஸ்டர்னல் பார்ட் சொல்லுவாங்க. ஓகேண்ணா? ஸோ அதை நம்ம வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம். சம்டைம் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அது வேலை செய்யாமல் இருக்கும். ஓகேண்ணா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் கிராமத்துலேருந்து வரீங்க, எங்கள் சிவகங்கையிலேருந்து வரீங்க. ஓகேண்டா? ஸோ ஒரு ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா 10 ரூபா இருக்கும். அதுக்காண்டி இங்கே முடிக்க நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியுமா? முடியாது. ஓகேண்டா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இருக்க ஸ்பீக்கரை அட்ஜஸ்ட் பண்ணி போட பார்ப்போம். சம்டைம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் எடுத்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணால் சவுண்டு கேட்கும், இல்லைன்னா சவுண்டு கேட்காது. 2-3 ஸ்பீக்கரை மாற்றிட்டே இருக்கீங்க, அப்பையும் பார்த்தீங்கன்னா எனக்கு கேட்கலை. அப்போ நம்ம மாற்றின ஸ்பீக்கர் தான் கம்ப்ளைண்ட்டா இல்லை மதர் போர்டு கம்ப்ளைண்ட்டான்னு ஒரு டவுட் வரும் பார்த்தீங்கன்னா அதை செக் பண்ணி பார்க்க தான் கோல்ட் டெஸ்டிங்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த கோல்ட் டெஸ்டிங் மூலமாக அவன் செக் பண்ணும்போது இது ஒரு கேட்டு மாதிரி அது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ் தான் கம்ப்ளைண்ட்டா இல்ல மதர் போர்டு இன்டர்னல் பார்ட்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இன்டர்னல் பார்ட்ஸ் தான் கம்ப்ளைண்ட்டா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேண்டா? ஸோ இந்த இடத்துல நம்ம செக் பண்ணும்போது ஒரு வேல்யூ வரும். ஓகேண்ணா? ஸோ அந்த வேலையெல்லாம் வந்துச்சுன்னா எனக்கு மதர் போர்டு நல்லா இருக்கு, நான் மாற்றின ஸ்பீக்கரு சார்ஜ் பின்னு மைக்கு தான் கம்ப்ளைண்ட்டாக இருக்கு. இல்லை எனக்கு வேல்யூ வரலைன்னா நம்மளுக்கு மதர் போர்டு தான் கம்ப்ளைண்ட்டு. அந்த வேல்யூ எப்படி வரும்னா இது புரிஞ்சா உங்களுக்கு? ஓகேண்ணா? கோல் டெஸ்டிங்க கோல் டெஸ்டிங் ஒரு நார்மலாக ஒரு பேசிக்கான சர்க்யூட் வரையேன். ஓகேண்ணா? இது ஒரு ஆடியோ சர்க்யூட். ஓகேண்ணா? இது ஸ்பீக்கர். ஓகேண்ணா? நம்ம ஆடியோ ஐசியில இருந்து ஸ்பீக்கருக்கு சப்ளை இப்படி தான் போகும். இது ஒரு பேசிக்கான, இதெல்லாம் நிறையாவது இருக்கும் ஒன்றும் ரேஞ்சஸ்லாம். ஸோ ஏன்னா நம்ம உள்ள சர்க்யூட்டுக்குள்ள போகல, ஆனால் அவங்க பேசிக்காக நான் வளைஞ்சிருக்கேன். ஸோ ஸ்பீக்கர் சால்டிங் பண்ணுவீங்க, அந்த பிளேஸ் இங்கே தான் இருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம அந்த கோல் டெஸ்டிங் செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணும்போது நம்மளுக்கு வேலி வரும். வேலி ஏன் வரும்னா அந்த ரேஞ்ச் இருப்பீங்கன்னா கனெக்ஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வேலி வரும். சம்டைம் எனக்கு ஈவன் டேமேஜ் ஆகிட்டியா, இது டேமேஜ்னா வேல்யூ இது முடிக்க வரும், இதை தாண்டி வருமா? வராது. ஸோ அந்த இடத்த வேல்யூ காட்டாது. அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சா மதர் போர்டில் தான் இடையில ஏதோ கம்ப்ளைண்ட்டாக இருக்குன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இது இப்போ தான் கோல்ட் டெஸ்டிங். ஓகேண்டா? ஸோ ஒவ்வொரு பிளேஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேல்யூ வரும். ஓகேண்டா? ஒவ்வொரு பிளேஸ் செக் பண்ணும்போது ஒவ்வொரு வேல்யூ வரும். ஓகேண்டா? ஸோ அந்த வேல்யூலாம் நான் A to Z நான் எழுதியிருக்கேன். ஓகேண்டா? ஸோ இது மட்டும் இல்லாமல் வாட்டால் காயிருந்தாலும் அந்த வேல்யூ வராது. இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் 900 வருது, அதே 900 தான் நம்மளுக்கு இங்கேயும் வரும்,
இங்கே வரும், இங்கே வரும், இந்த ரேஞ்ச் ஃபுல்லாக வரும். ஓகேண்ணா, ஸோ எனக்கு இது முடிக்க 900 வருது, இது முடிக்க 900 வருது, இதை தாண்டி எனக்கு இங்கே வரலைன்னா இந்த இடத்துல ஏதாவது கம்ப்ளைண்ட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஓகேண்ணா, ஸோ ஒரு ஃபோனை மதர் போர்டு கம்ப்ளைண்ட் இப்படி தான் பார்க்குறது. இது பேர் ட்ராக்கிங் சொல்லுவாங்க. இந்த ட்ராக்கிங் கிளாஸ் வந்து எப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு சொல்லித்தரேன் மதர் போர்டு என்னென்ன எலக்ட்ரானிக்ஸாக இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அந்த ட்ராக்கிங் கிளாஸ் போவோம். ஓகே, இது புரிஞ்சா? ஓகே, கோல்ட் டெஸ்டிங்னா என்னன்னு உங்க தெரிஞ்சு போச்சு. அது ஒரு கேட்டு மாதிரி இன்டர்னல் பார்ட்ஸ் கம்ப்ளைண்டா இல்ல எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ் கம்ப்ளைண்டா ஈஸியா கண்டுபிடிச்சலாம். அது மல்டிமீட்டரை எப்படி நம்ம செக் பண்ணணும் ஒரு டவுட் இருக்கு பாத்தீங்கன்னா, அதை எல்லாம் வச்சு நம்ம செக் பண்ணணும்னா கண்டினியூட்டி மோட் வைப்போம் பாத்தீங்கன்னா. ஏன் பீப் சவுண்ட் வருது மல்டிமீட்டர்ல? பீப் சவுண்ட் மல்டிமீட்டர்ல ஏன் வருது? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சர்க்யூட் நம்ம க்ளோஸ் ஆனிச்சுன்னா பீப் சவுண்ட் வரும். ஓகேடா, பீப் சவுண்ட். ஓகேடா, பிளஸ் மைனஸ் நம்ம உள்ள ஷார்ட் ஆயிரும். ஓகேடா, ஷார்ட் ஆனால் என்ன ஆகும்னா, நான் நம்ம ரெண்டு போக இப்படி ஷார்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இப்படி ஷார்ட் பண்ணும்போது சர்க்கியூட் என்னது க்ளோஸா, இப்படி க்ளோஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு பீப் சவுண்டு வரும். ஓகேண்டா, ஸோ இப்போ மல்டிமீட்டரை கண்டினியூட்டி மோட்ல வைக்கணும். மல்டிமீட்டர் கண்டினியூட்டி மோட்ல வச்சுட்டு ரெட் ப்ரோப்புன்னு சொல்லுவாங்க, அது ப்ரோப்பு தானே சொல்லி கொடுத்துருக்கேன். ரெட் ப்ரோப்பை கிரவுண்டில் வைக்கணும். ஓகேடா, கிரவுண்ட் என்ன தெரியுமா, அந்த சில்வர் பிளேட்டு அந்த கோல்டான பிளேஸ்லாம் கிரவுண்ட் சொல்லுவாங்க. ஓகேண்டா, ஸோ பிளாக் ப்ரோப்பு, பிளாக் ப்ரோப்பு வந்து செக்கிங் ஏரியா, செக்கிங் ஏரியா சொல்லுவாங்க. நம்ம எதை செக் பண்ணோம்னா அந்த ஏரியாவில் வைக்கணும். இப்போ ஸ்பீக்கரை செக் பண்ணோம்னா ஸ்பீக்கரோட பிளஸ்ல வைக்கணும், ஸ்பீக்கரோட மைனஸ் வைக்கணும். இது மாதிரி வைக்கும்போது நம்மளுக்கு அந்த வேல்யூ வரும். அது வேல்யூ இருந்துச்சுன்னா மதர் போர்டு நல்லா தான் இருக்கு. ஸ்பீக்கர் நம்ம செக் பண்ண மாட்டோம், ஸ்பீக்கர் செக்கிங்கு நான் தனியாக நடத்தினேன் பார்த்தீங்கன்னா, இது அந்த லைனுக்கு வர லைனை தான் நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, ஸ்பீக்கர் வர லைனை தான் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ப்ளஸ்லையும் மைனஸ்லையும் ஒரே வேல்யூ தான் வரும். ப்ளஸ்ல 900 வந்துச்சுன்னா மைனஸ்ல 900 வரும். அப்படி வந்துச்சுன்னா ரெண்டுமே கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே இருக்க வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான வேல்யூ தான், 500 to 600 போட்டிருப்பேன். ஓகேண்ணா, சம்டைம் பார்த்தீங்கன்னா 400 வரும், 300, ஏன்னா சைனா மொபைல்ஸ்லாம் வருது, ரெண்டு மூணு வேறு மாதிரி மாடல்ஸ்லாம் வருது பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த சின்ன சின்ன வேல்யூஸ்லாம் வரும். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். இதை வச்சு நம்ம ஈஸியாக அனுப்பிடலாம். ப்ளஸ் மைனஸ் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா இதுதான், இது நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ தெரிஞ்சு பார்த்தா கோல் டெஸ்டிங்கு இல்லை எதுவும் டவுட் இருக்கா? ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் சர்வீஸ் பண்ண முடியும் பார்த்துட்டீங்க, ஒரு சார்ஜ் பண்ண பேட்டரி. இனிமேல் நீங்கள் பார்க்க போகிற எல்லாமே போர்டில் ஒரு கம்ப்ளைண்ட்டாக தான் இருக்கும். இல்லை நீ கிளியர் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா அவங்களும் அடுத்தடுத்து கம்ப்ளைண்ட் எப்படி வரும் நம்ம ஏ டு ஜெட் பார்ப்போம். லாஸ்ட் ட்ரிக்லாம் சொல்லிட்டேன். ஓகேண்டா, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மீட் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணிடுமா? ஓகே, தேங்க்யூ.